நங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளராக நாம் அழைப்பது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகா கண்டாட்சிபுரம் பள்ளி வீதி எஸ் ரவிசங்கர் வாருங்கள் ரவிசங்கரை ரவிசங்கர் வாருங்கள் அவரோடு போட்டியிட இந்த வேடைக்கு வருகின்றார் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு போட்டியாளர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடி ஆவண்ணா தனலட்சுமி வாருங்கள் தனலட்சுமி இம்முறை பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு தேர்வினை நடத்தி அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களை அழைத்திருந்தோம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தார்கள் அதிலே புது முகங்களும் உண்டு பழைய முகங்களும் உண்டு வணக்கம் தனலட்சுமி மேடை உங்களுக்கு புதிதல்ல இதற்கு முன்பு மேடை ஏறி பாடி இருக்கின்றீர்கள் அல்லவா இசைக்குழுக்களில் இணைந்து பாடி வருகின்றீர்களா தொழில் பாடுவது தானே கல்லூரியில் படித்துக் கொண்டு இசைக்கல்லூரியில் படித்துக் கொண்டே மேடைகளிலும் பாடி வருகின்றீர்கள் கர்நாடக இசையை முறையாக பயின்று வருகின்றீர்கள் ஆனாலும் கர்நாடக இசையை முறையாக பயில்பவர்கள் மேடையிலே கர்நாடக இசை பாடகியாக வரலாம் அல்லது திரை இசை பாடகியாக வரலாம் இரண்டில் எது உங்கள் தேர்வு திரை இசை வாய்ப்பு கிடைத்தால் திரை இசை இல்லை என்றால் கை கொடுக்க கர்நாடக இசை இருக்கவே இருக்கிறது பாடுங்கள் உங்கள் அபிமான பாடலை இணைக்கும் பாடல் கவியரசர் கண்ணதாசன் இயற்ற வெள்ளிசை மாமன்னர்கள் இசைமித்த மன்னாதி மன்னன் திரைப்பட பாடல் அருமையாக பாடினீர்கள் இனி ரவிசங்கர் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு அபிமான பாடலை பாடுங்கள் எங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இல்நாட்டில் பொது உடைமை
வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இல்நாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீச்சரையார் உலகில் பொறுத்திருப்பார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் கூடினை குடிப்போர்க்கு சோறிடுவோம் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூடினை குடிப்போர்க்கு சோறிடுவோம் தாயகம் காப்போரில் தாழ் பணிவோம் யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம் எல்லாரும் எல்லாமும் பெற யாருமே இதுவரை பாடாத பாடல் எங்கள் இசை மணியாய் வாழ்ந்து மறைந்த சீர்காழி கோவிந்தராஜனின் பாடல் இல்லையா யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம் தனி ஒரு உணவுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிப்போம் என்று பாடினான் பாரதி அதுபோல் கவியரசர் கண்ணதாசன் இல்லையா எந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் கருப்பு கருப்பு பணம் பாடலை பாடியவர் சீர்காழி டாக்டர் திரைப்படத்தில் பாடியவர் யார் கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் ஆம் எங்கள் கவியரசர் கண்ணதாசனுக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை இருந்ததாம் தான் சொந்த குரலில் பாட வேண்டும் பாடி நடிக்க வேண்டும் என்று அந்த ஆசை இறுதி வரை நிறைவேறவில்லை ஆகவே யாருடையாவது பாடலுக்காவது தான் வாயசைத்து நடிக்க வேண்டும் என்று அவரே தயாரித்த திரைப்படம் கதை வசனம் பாடல்கள் தயாரிப்பு எல்லாமே கவியரசர் கண்ணதாசன் மெல்லிசை மாமன்னர்களின் இசை இல்லையா சரி ஈ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது ஈ அல்லது ஈ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு அதே எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது ரவிசங்கர் ஈ அல்லது ஈ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பம் எங்கே இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு கணியின் குரல் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜனின் குரல் கே
இன்பம் எங்கே கே அல்லது கே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. கே அல்லது கே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. இலகுவான எழுத்து என்றாலும் கூட நெடு நேரம் யோசித்து விட்டார் கெட்டிக்காரி. ஆனால் இந்த நேரத்தில் பாடல் நினைவுக்கு வரவில்லை. அடுத்து நாம் இந்த மேடைக்கு அழைப்பது திருச்சி மாவட்டம் மேல் சிந்தாமணி நடுத்தரு இலக்கு 38A எந்த முகவரியைச் சேர்ந்த எஸ் ஜோதி மணியை. வாருங்கள் ஜோதிமணி, வாருங்கள் வாருங்கள். வணக்கம் ஜோதிமணி அவர்கள், உங்களுக்கு வணக்கம். வாருங்கள் ஜோதிமணி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை விட்டு போகாதே. சரி, எப்படியான பாத்திரங்கள் நடித்தீர்கள்? ராசாவிமானத்துல வந்து கவுண்டமணி செஞ்சில ஒரு பொண்ணு சின்ன விட வச்சிருப்பாங்க. சரி, ஒரு நாள் வீட்டுக்கு தேடி வரும்போது வீட்டுல 68 சீன்ல நான் வீட்டுல 68 அந்த ஓ 68 கூடிய உருவம் தான். சரி, நாடகங்கள் சரித்திர நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் நிறைய செய்யறேன். சரித்திர நாடகம் கார்முயில் நாடகத்துல பீமன் ஆக்ட் பண்றேன். பீமன் செய்யறேன். சாணக்கியல வந்து காளிங்கன ஒரு கேரக்டர் நடிக்கிறேன். உருவத்துக்கு அந்த அதுக்கு ஏற்ப உருவத்தை மகாராஜா காசிராஜாவும் நடிக்கிறேன். அவை மேடையில் பாடி நடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். இப்போது என்ன பாடலை பாடப்ப வேண்டீர்கள்? கண்கண்ட தெய்வத்துல நான் தென்னமரத்தில் குடியிருக்க சின்ன பாப்பா. தென்னமரத்தில் சௌந்தரராஜன் பாடினது மகாதேவனுடைய செயல். கே வி மகாதேவன் திரையிசை திலகம் ஒரு தெம்பாங்கு பாணியில் அமைந்த பாடல். சிவகுமார் அவர்கள் நடித்த, ஆமாம், கவிஞர் வாலி இயற்றிய பாடல். சரி, கேட்டு பார்ப்போம். யாரும் பாடாத பாடல் பாடுங்கள், பார்ப்போம். ஓஹோ ஐயா, நாம் தென் தந்தானே தானே நாம் தென்ன மரத்தில குந்தி இருக்கிற சின்ன பாப்பா, சின்ன பாப்பா அவதிக்கிட்டா திருச்சிக்கிட்டே என்ன பாப்பா இருக்கும் புத்து பாப்பா. நான் தென்ன மரத்தில குடி இருக்கிற சின்ன பாப்பா, சின்ன பாப்பா அவதிக்கிட்டா திருச்சிக்கிட்டே என்ன பாப்பா எதுக்கும் புத்து பாப்பா. பாட்டு சத்தம் கேட்டதுன்னா சின்ன பாப்பா, சின்ன பாப்பா அவன் ஆட்டத்தோடு அபிநயத்தை புடிச்சு பாப்பா. என் பாட்டு சத்தம் கேட்டதுன்னா சின்ன பாப்பா, சின்ன பாப்பா அவன் ஆட்டத்தோடு அபிநயத்தை புடிச்சு பாப்பா. குழு கோடையிலே குழு குழுங்குற குமரி பாப்பா, இங்க குமரி பாப்பா பரிவாடையிலே வெது வெதுங்கிற பயச நன்றி, நன்றி ஜோதி மணி.
அவருக்கு இந்த ஒலி வாங்கி தேவையே இல்லை. அந்த கடை கோடி வரை கேட்கும் கம்பீரமான குரல். ரவிசங்கர் பா அல்லது பா இரண்டு எழுத்துக்களில் பகவானே 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 ஆ பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ இவையாவும் நீதி தானோ பகவானே மௌனம் ஏனோ இவையாவும் நீதி தானோ பகவானே மௌனம் ஏனோ பரிதாபம் தன்னை கழுகும் கருணை இல்லாததேனோ பரிதாபம் தன்னை கழுகும் கருணை இல்லாததேனோ பதமலரை நாடும் ஏழை பாடை யாதிலும் பேதை பிரியாத சேயை பிரிந்தேன் துயராலே வாடலாமோ பிரியாத சேயை பிரிந்தேன் துயராலே வாடலாமோ பகவானே மௌனம் ஏனோ. அவருடைய குரலுக்கு பொருத்தமான இசைமணி சீர்காழியின் பாடல்களையே தேடி பிடித்து பாடுகின்றார். எந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் என்று தெரியுமா? ரம்பையின் காதல். ஏ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ஏ அல்லது ஏ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று ஏகுவோர் பலர் இருக்க இல்லையொரு பிள்ளை என்று ஏகுவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் பாகப்பிரிவினை திரைப்பட பாடல். இந்த பாடல் பின்னாளில் இன்னொரு பாடலை கடியெடுத்து கொடுத்தது. தென்பாண்டி சீமையிலே தெரோடும் வீதியிலே. ஏ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ஏ மீண்டும் ஏ அல்லது ஏ. எங்கள் தமிழன்மை எத்தனையோ தவம் இருந்து திங்களாய் செங்கதிராய் திருநாட்டில் ஒளி விளக்காய் வள்ளுவன் குரல் போல வடிவமோ சிறிதாக உள்ளமோ இந்த உலகினும் பெரிதாக காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கடமையினால் எங்கள் நெஞ்சை மிறைந்தான் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் எங்கள் கடமையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான் அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தடைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. மணியுளிக்கிறது. தே அல்லது தே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை தாயார் வடிவில் தாவி எழுத்தே தழுவும் நெல்லில் மணியோ பாவிகள் மீதும் வார்த்தை அந்த வரியை மறந்துவிட்டீர்கள். பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை. எனவே வார்த்தைகளை மறந்துவிட்டீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை விளக்கினீர்கள். நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முகபுரம் வஉசி தெரு.
இலக்கம் 44 அன்னை இல்லத்திலிருந்து வருகின்றார் மூ துளசி மணி. துளசி மணி அவர்கள் இல்லத்தரசி மட்டும்தானா அல்லது பொழுதுபோக்காக பாடல்களை மேடைகளில் பாடி வருகின்றீர்களா? இல்லை, கல்லூரி பேராசிரியர். கல்லூரியில் பேராசிரியர்? அடையப்பா, நான் தான் தப்பு கணக்கு போட்டு விட்டேன். அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். அந்த ஓய்வு நேரத்தை இனிமையாக்குவது இசை இல்லையா? முறையாக இசையை பயந்திருக்கின்றீர்கள்? இல்லை இல்லை, கேள்வி ஞானம்தான். சரி, உங்கள் அபிமானம் பெற்ற பாடகியா? சுசில் அம்மா, ஜிக்கி, லீலா. லீலா, மூன்று இசை அரசிகள் இல்லையா? அவர்களில் சுஷீலா அவர்கள் இன்னும் நம் மத்தியில் வாழ்ந்து வருகின்றார். பாடுங்கள், பாடப்போகும் பாடலும் எங்கள் இசை அரசி பி சுஷீலா அவர்களின் பாடலாம். பாடுங்கள், ஆனந்தமாக பாடுங்கள். ஒரு ஸ்ருதியில் ஆரம்பித்து இன்னொரு ஸ்ருதிக்கு தாவி விட்டீர்கள். முறையாக சங்கீதம் பயிலவில்லை என்று சொன்னீர்கள். கேள்வி ஞானம்தான் என்பதால் மன்னிக்கலாம்.